வால்பாறையில் பாஜகவின் பொள்ளாச்சி பாராளுமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறையில் பொள்ளாச்சி பாராளுமன்ற பாஜக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் வேட்பாளர் வசந்தராஜனை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. முன்னதாக வால்பாறை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பாஜக நிர்வாகிகளும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் நகர்ப்பகுதி வழியாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் மண்டல் பார்வையாளர் கே எம் தங்கவேல், மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஏ எல் சுந்தரராஜன், மண்டல் தலைவர் எம் ஆர் கே பாலாஜி, மண்டல் பொதுச்செயலாளர் செந்தில் முருகன் மற்றும் நிர்வாகிகளும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டனர். பின்பு வேட்பாளர் வசந்தராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பொள்ளாச்சி பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்றால் மத்தியில் ஆட்சி அமைக்க இருக்கும் பாஜக அரசிடமிருந்து வால்பாறை பகுதிக்கு தேவையான பணிகளையும் தோட்ட தொழிலாளர்களுக்கு நிரந்தர குடியிருப்பு கட்டிட தருவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வதாகவும் மத்திய அரசு மூலம் கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் பெற்றுத் தருவதாகவும் உறுதியளித்தார். நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக வால்பாறை செய்தியாளர் ரவிச்சந்திரன். அவங்க கொடுத்த வாக்குறுதி கூட இன்னைக்கு நிறைவேற்றாத ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு இன்னைக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு கூட்டி வைத்து மீண்டும் தமிழகத்தில் பாரத பிரதமர் மோடி அவருடைய ஆதரவை பெறுகிற ஒரு இயக்கம் தமிழகத்திலும் ஆட்சி பொறுப்பை இயக்கக்கூடிய வகையில் இங்கே வருகின்ற அனைவரும் மத்திய பாரதத்துடைய பிரதமராக மோடி அவர்களையும் தமிழகத்தில் பாரதிய ஜனதா இயக்கத்தினுடைய ஆதரவு பெற்ற ஒருவர் தமிழகத்துடைய முதல்வராக வரக்கூடிய வகையில் நாம் அனைவரும் சிறப்பாக பணியாற்றி போட்டியிடுகிற வெற்றி வேட்பாளர் வசந்தராஜன் அவர்களை மாபெரும் வெற்றியடைய நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன். கடைசி 4.5 வருஷம் வராமல் கடைசி 6 மாதத்தில் ஒரு தினம் வந்து நரேந்திர மோடியுடைய அந்த மருத்துவ காப்பீடு அட்டையை கொடுத்துருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஸ்டாலின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 250 புதிய ரவுடிகள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்காரு, அதுக்கு எங்கிட்ட பட்டியல் இருக்குன்றார். கண்டிப்பாக அவர்கிட்ட இருக்கும், நாங்கள் இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா திமுகவில் தான் 2500 ரவுடிகள் இருக்காங்க. பிரியாணி அண்டா உடைக்கிறது, வீட்டு வரல வச்சுருக்க பெண் அடிக்கிறது, இலத்த ஆட்டையை போடுறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இது எல்லாம் வந்து திமுகவுடைய ரவுடிகளுடைய கூட்டம் தான். அந்த 2500 பேரில் ஒரு 220 பேர் மனம் திருந்தி அவங்க செய்த பாவத்துக்கு தாய்ச்சிச்சமாக இருக்கு. யார் பிரதமர் வேட்பாளர் என்று திமுகவுக்கும் தெரியாது. அதே போல் அதிமுக எடப்பாடி அன்னைக்கு யார் பிரதமர் வேட்பாளர் நீங்கள் அவரை பார்த்து கேட்கணும். செல்லூர் ராஜுவா உங்கள் பிரதமர் வேட்பாளர், தெர்மோகால் விஞ்ஞானியா உங்கள் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு கேளுங்க. அவங்க யாரை பிரதமர் வேட்பாளராக சொல்லுறாங்க அப்படின்னு முதல்ல தெரியப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தேர்தலுக்கு ஓட்டும். அதனால் இந்த ரெண்டு கட்சிக்கும் போடுகின்ற ஓட்டு செல்லாத ஓட்டு. மீண்டும் 400 சீட்டோட பிரதமர் மோடி ஆட்சிக்கு வருவார். மோடியோடைய ஆதரவு பெற்ற, அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவு பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் 1000,000,000 கோடி நிதிகளையும் பல அரிய திட்டங்களையும் கொண்டு வந்து இந்த பகுதியை வளர்ச்சி பெற செய்வோம்.